வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விலாக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்க போகுது. ஸோ எனக்கு வந்து ஒரு ஸ்விங் மிஷின் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அந்த மிஷினில் வந்து என்ன ப்ராண்ட்லாம் இருக்குது, அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும், அதுக்குண்டான அக்சசரிஸ் எங்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஒரு வாட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மிஷின் வாங்கிக்கலான்ட்டு இருக்கேன். வந்து ஸ்பாட்லைட்டுன்னு ஒரு இடம் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு மிஷின் எப்படி இருக்கா, அதுக்குண்டான அக்சசரிஸ் என்னெல்லாம் இருக்குன்றதை நான் வீடியோவில் காட்டுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா கிளம்பியாச்சு. நான் நெட்டில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த ஸ்பாட்லைட் இந்த மாலுக்கு போகிறதுக்கு வந்து ஒரு 7 to 8 kilometers தான் காட்டுனுச்சு. ஆனால் வேஸ் போட்டு போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு 20 kilometers தாண்டி நாங்கள் வந்துட்டோம். ஸோ இப்போ போகிற மாலுக்கு பார்த்திங்கன்னா நாங்களே புதுசு தான். ஸோ அதனால் ரொம்ப தூரம் ஆயிடுச்சு. கிளம்பும் போதே டைம் பார்த்திங்கன்னா ஒரு 4 to 5 o'clock மேலே தான், ஈவினிங் டைமாக பார்த்து தான் கிளம்பினோம். ஸோ நம்ம வந்து இப்போ அந்த மாலுக்கு வந்து நம்ம ரீச் ஆகிட்டோம். நான் இப்போ உள்ளே போய் மாலில் போயிட்டு நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன், சரிங்களா? நம்ம வந்து உள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ்லாம் நான் காட்டியிருப்பேன் இல்லையா, கிராசரி ஃபஸ்ட் சூப்பர் மார்க்கெட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா. ஸோ அதே தான் இந்த மாலையும் இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோரில் உள்ளே வந்ததும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் கிராசரி அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்குது. அப்புறம் கொஞ்சம் சின்ன சின்ன ஷாப்ஸ்லாம் இருக்குது, பேக்கரி அப்புறம் டீ ஸ்டால்ஸ் அப்புறம் அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ நாங்களும் இந்த மாலுக்கு ஃபஸ்ட்டுன்றதுனால ஸோ ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி சுற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பார்த்துட்ருந்தோம். நிறைய சாக்லேட் வெரைட்டிஸ் எல்லாமே இங்கே இருக்குது. இந்த மாலுக்கு பின்னால் பார்த்திங்கன்னா பார்க்கெல்லாம் கூட இருக்குது. நெக்ஸ்ட் டைம் நான் வரும்போது அந்த பார்க்கெல்லாம் நான் கவர் பண்ணி நான் காட்டுறேன். ஸோ ஈவினிங்கே கிளம்பும் போது பார்த்திங்கன்னா 4 to 5 o'clock ஆகிடுச்சு இல்லைங்களா. நாங்கள் எதுவுமே ஸ்நாக்ஸ் எதுவும் சாப்பிடாமல் வந்துட்டோம். வரும்போதே 20 kilometers ஆகிடுச்சு, நல்லா பசிச்சிருது. ஸோ அதனால் பேக்கரி ஒன்று பார்த்ததுனால அங்கே வந்து இந்த ட்விஸ்டட் சாக்லேட் பன் வந்து இருந்தது. ஸோ அதை வந்து நாங்கள் ரெண்டு வாங்கினோம். ஸோ பன்னு வாங்கிட்டு ஒரு இடத்துல போய் செட்டில் ஆகிட்டோம். செட்டில் ஆகிட்டு பாப்பா ஒன்று சாப்பிட்டா, நான் ஒன்று சாப்பிட்டேன். அவளுக்கு இந்த பன்னு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கான்னு கேட்டேன், அவளும் ஆமான்னு சொல்லிட்டு தலையாட்டிட்டு இருக்கா சாக்ஷி. ஸோ நம்ம பார்க்க வந்த இடம் பார்த்தீங்கன்னா ஸ்பாட்லைட் அது வந்து 3rd floor இருக்குது போல். நம்ம வந்து இப்போ 1st floor தான் இருக்கோம். ஸோ இங்கே சாப்பிட்டுட்டு நம்ம கிளம்ப போகிறோம். இந்த மாதிரி மாலுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அப்பப்போ குட்டி குட்டியாக இந்த மாதிரி ஸ்டால்ஸ்லாம் நிறையா போடுவாங்க. ஸோ இதை கிராஸ் பண்ணி நம்ம மேலே வரப்போகிறோம். மேலே 2nd floor பார்த்தீங்கன்னா நிறைய கிட்ஸுக்கு வந்து இந்த பிளேயிங் கேம்ஸ் மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. இந்த மாதிரி எல்லா மாலையும் அங்கங்கே வந்து வச்சுருப்பாங்க. அங்கே வேறு ஒரு ஃபேமிலி வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க, ஒரு குட்டி பாப்பாவும் விளையாண்டுட்டு இருந்தாங்களே. ஸோ அதை விளையாடலான்னு சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணிட்டு இருந்தா. ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆகிடுச்சு. வீட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா 7-8 மணி ஆகிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கில் நல்லா மாட்டிப்போம். ஸோ அதனால் கொஞ்சம் குயிக்காக கிளம்பணும்னு சொல்லிட்டு வேறு எதுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் ஸ்பாட்லைட் எங்கே இருக்குன்றதை மட்டும் நாங்கள் தேடிட்டு இருந்தோம். நடுவில் பார்த்தீங்கன்னா இங்கே கிட்ஸு கொஞ்சம் விளையாடுறதுக்கு ப்ளே ஏரியா மாதிரி விட்டுருக்காங்க, ஆனால் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க போல், யாரும் அலோவ் பண்ணலை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3rd floor வந்துட்டோம். ஸ்பாட்லைட்டும் பார்த்தாச்சு, உள்ளே என்ட்ரி ஆக போகிறோம். உள்ளே என்ட்ரி ஆனதும் பார்த்தீங்கன்னா நிறைய பேஸ்கெட்ஸு, அதுக்கப்புறமா அந்த லிவிங் ஏரியாவுக்கு தேவையான அத்தனை திங் ஐட்டமும் இங்கே இருக்குது. பெட் இருக்குது, பெட்ஷீட்ஸ் இருக்குது, குவில்ட் இருக்குது, பில்லோஸ் இருக்குது, கவர்ஸ் இருக்குது, குஷன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய இருக்குது, மேட் இருக்குது. ஸோ ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட வெரைட்டிஸும் வச்சுருக்காங்க. அப்புறம் ஹோம் டெக்கரேட்டிவ்க்கு தேவையான அத்தனை பீஸும் இருக்குது. இந்த செடி பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. இது பிளாஸ்டிக் தான், ஆனால் இதோட ரேட் பார்த்திங்கன்னா செம்ம காஸ்ட்லி. நிறைய பில்லோஸ் இருக்குது பாருங்கள், குஷன்ஸ் இருக்குது, நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது, நிறைய கலர்ஸ் இருக்குது, நிறைய வெரைட்டி இருக்குது. நல்லா இந்த ஸ்பாட்லைட் வரும்போது நல்லா ஆஃபர்ஸ் எல்லாம் தெரிஞ்சுட்டு வரும்போது நம்ம கரெக்டாக வந்தோம்னு பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய ரேட் வந்து ரெடியூஸ் ஆகும்.
அது நம்ம பார்த்துட்டே இருக்கணும். ஆஃபர்ஸ் வந்து எப்போ போடுறாங்க, எப்படி போகிறாங்க. இப்போ வேறு ஹரிராயா வரப்போகுது, ஹரிராயா வந்து ரம்ஜான் வந்து கிட்ட வரப்போகுது இல்லையா, ஸோ அதனால் நிறையா ஆஃபர்ஸ் போட்டிருப்பாங்க. இல்லை இந்த டிஏவிக்கு தேவையான இந்த ரோப்லாம் பார்த்திங்கன்னா டெக்கரேட்டிவ் பீஸாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது. நான் இந்த ஊருக்கு வந்துட்டு இவ்வளோ பெரிய மெட்டீரியல் வச்சுருக்க அந்த இடம் வந்து இப்போ தான் நான் பார்க்குறேன், ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நம்ம ஊர்லலாம் நம்ம மெட்டீரியலுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு இடத்துக்கு போவோம் இல்லையா, அந்த மாதிரி இங்கே வந்து இந்த ஸ்விங் மிஷினுக்கு சம்பந்தம் அத்தனை மெட்டீரியல்ஸும் இங்கேயே வாங்கிக்கலாம் போல, அவ்வளோவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு தேவையானது எல்லாமே இருக்குது. ஆர்கனைசர்லாம் இருக்குது பாருங்கள், நான் ஒரு 6 to 7 layer இருக்கிற அளவுக்கு ஆர்கனைசர் இருக்குது. அப்புறம் கொஞ்சம் டிஐஒய்க்கு தேவையான சின்ன சின்ன திங்ஸ் கூட வச்சுருக்காங்க. இது எல்லாமே ஆர்கனைசர் தான் இங்கே இப்போ பார்த்துட்ருக்கிறது. பார்த்திங்கன்னா மாடலுக்கு சில பொம்மையெல்லாம் நிறுத்தி வச்சு அது மாதிரி ட்ரெஸ் போட்டு வச்சுருக்காங்க. மெட்டீரியல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க, அவ்வளோ நல்லா இருக்குது மெட்டீரியல், குவாலிட்டியாக இருக்குது. இங்கே எல்லா விதமான மெட்டீரியலும் கிடைக்கும் போல், காட்டன் இருக்குது, ஷிஃபான் இருக்குது, வெல்வெட் இருக்குது, அப்புறம் நம்ம கிட்ஸுக்கு இந்த ஃப்ராக் எல்லாம் இந்த நெட் மாதிரி பஃபுன்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி மெட்டீரியல்ஸும் இங்கே இருக்குது. சாட்டின் இருக்குது, நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது. ஸோ நான் பார்க்க வந்தது வந்து முக்கியமாக ஸ்விங் மிஷினுக்காக தான் வாங்க வந்தேன், அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ சிங்கர், பிரதர் அந்த மாதிரி நிறைய ப்ராண்ட் இருக்குது. இங்கே நான் ஸ்பாட்லைட்டில் பார்த்தீங்கன்னா பிரதர் ப்ராண்ட் மட்டும்தான் இருக்குது. நான் வந்த டைமில் இல்லை போல், ஆனால் மேக்ஸிமம் வந்து எல்லா ப்ராண்டுமே வச்சுருப்பாங்க. பிரதர் ப்ராண்ட் மட்டும் இருக்குன்னு சொன்னதுனால அதை பற்றின டீட்டெயில்ஸ் மட்டும் விசாரிச்சுட்டு வந்துட்டேன். இங்கே வந்து பார்த்தா இந்த டேபிள்ஸில் வந்து நிறையா புக்ஸ் வந்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் பேட்டர்ன்ஸ் போல், அந்த புக்லேயே அந்தந்த ட்ரெஸ்ஸுக்கு உண்டான பேட்டர்ன்ஸ் கொடுத்தா அதுக்கான மெஷர்மெண்ட்ஸையும் கொடுத்துருக்காங்க. நம்ம இதை பார்த்து அதை ஸ்டிச் பண்ணி கற்றுக்கலாம் போல், அதுக்காக அதை கொடுத்துருக்காங்க. பாப்பாக்கும் பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு சம்மந்தமானதும் நிறையா இருக்குங்க பாருங்கள். ஸ்பைடர்மேன் ட்ரெஸ்ஸு, பிரின்சஸ் ட்ரெஸ்ஸு, அனிமல் காஸ்டியூம்ஸ், மங்கி அந்த மாதிரி, சூப்பர் ஹீரோ, சூப்பர் உமன் அந்த மாதிரி எல்லாமே அந்த கிட்ஸ்க்கு அந்த ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்குலாம் போவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி எல்லா காஸ்டியூம்ஸுமே இங்கே கிட்ஸுக்கு இருக்குது. ஸோ சைட்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர்ஃபுல்லான கிளிப்ஸு, அப்புறம் இந்த ஃபேஸ்க்கெல்லாம் நம்ம போடுறோம் இல்லையா மாஸ்க்கு, அந்த மாதிரி ஏகப்பட்ட கலர் கலரான வெரைட்டியில் வச்சுருக்காங்க. ஸோ பாப்பாவுக்கு இந்த எல்லோ கலரில் இருக்க அந்த கிளிப் வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கா. ஸோ அதனால் அந்த ஒரு கிளிப்பும், அப்புறமா பிரின்சஸ் ட்ரெஸ்ஸு ஒன்று வந்து ரொம்ப நாளாக கேட்டுட்ருந்தா, ஸோ அது இங்கே கிடச்சிருச்சு அப்படின்றதுனால நான் அது ஒன்று வாங்கிட்டேன். இங்கே பாருங்கள் இந்த நெட்டட் அந்த குட்டி ஸ்கர்ட் கூட அவ்வளோ நல்லாயிருக்கு. ஸோ மெஷினை பார்த்துட்டோம், பார்த்துட்டு ஒன்று தான் இருக்குன்றதுனால அடுத்தது வந்து வேறு என்ன இருக்குது அப்படின்னு மட்டும்தான் பார்க்க போகிறோம். நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது, நல்லா பியூர் காட்டன், எல்லாமே காட்டன் மட்டும் இல்லை, எவ்வளோ நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. இது டிசைன்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது. சார் அப்படியே காட்டிகிட்டே வரேன், நீங்கள் அப்படியே பாருங்கள். ஸோ நான் சொன்னேன்லேருந்து கிட்ஸுக்கு அந்த ஃப்ராக் எல்லாம் தைக்கிற அந்த மெட்டீரியல் இருக்குல்ல, அந்த நிட்டட் மெட்டீரியல் மாதிரி சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் பாருங்கள். எல்லா கலர்ஸுமே வச்சுருக்காங்க, ஒயிட்டு, பிங்க், எல்லோ, க்ரீன். அந்த பார்ட்டி வேர்ஸ்க்கெல்லாம் நம்ம ஸ்கர்ட்டு அந்த டாப்லாம் போடுவோம் இல்லையா, ஸோ அது மாதிரியான மெட்டீரியல்ஸும் இருக்குது. இங்கே பாருங்கள் மெட்டீரியல் ரொம்ப நல்லா இருந்தது, நல்லா நல்லா சாஃப்டாக இருந்தது. ஸோ இங்கே மென்ஸுக்கு தேவையான ஐட்டம் நிறையா இருந்தது. இங்கே பார்த்திங்கன்னா இது கர்ச்சீஃபாக, இது என்னென்னு தெரியல, நல்லா ரோல் பண்ணி எல்லாம் வச்சுருக்காங்க.
இதில் வந்து ஒரு ரெண்டு ஒரு ஒரு ப்ளூ ஒன்று ஒரு பிங்க் ஒரு மெட்டீரியல் மட்டும் நான் ஒன்று எடுத்தேன். ஸோ அதை மட்டும் எடுத்துகிட்டு இந்த சைட் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் இந்த லேஸ் வச்சு தைப்போம் இல்லையா, ஸோ அதில் பார்த்திங்கனாலும் ஏகப்பட்ட வெரைட்டி வச்சுருக்காங்க. நல்லா பொசு பொசுன்னு இருக்குது, அப்புறம் நிறைய கலர்ஸ் இருக்குது, எல்லா விதமான கலர்ஸும் வச்சுருக்காங்க. நீடில்ஸு, ஹூப்ஸு, அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. இந்த சைடு அந்த நம்ம ப்ளவுஸ்க்கு அந்த பீட்ஸ் எல்லாம் வச்சு தைப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஐட்டமும் இருக்குது. நம்ம இந்த ஸ்வெட்டர்ஸ்லாம் பின்னுறதுக்காக இந்த த்ரெட்டு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுவும் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம அந்த எம்ப்ராய்டரி போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி த்ரெட்ஸும் இங்கே நிறைய இருக்குது. எல்லா விதமான கலர்ஸும் வச்சுருக்காங்க. எதுவுமே எந்த கலருமே இல்லைன்றது கிடையாது. ஃபுல் மால்மே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு செக்ஷனே விட்டுட்டாங்க அதுக்காகன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இருக்குது, எல்லா கலர்ஸுமே இருக்குது, குவாலிட்டியாகவும் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம அந்த எம்ப்ராய்டர் போடுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிப்போம் இல்லையா, அந்த மாதிரி த்ரெட்ஸ். இதெல்லாம் ஹூப்ஸ் பாருங்கள், நல்லா சைஸ் வேரியாக இருக்குது. பெரிய சைஸ்லேருந்து சின்ன சைஸ் வரைக்கும் எல்லாமே வச்சுருக்காங்க. நம்ம வந்து இந்த மிஷின் சம்மந்தமாக தான் வாங்கணும்னு பார்த்தோம். ஆனால் இந்த ஹோம்க்கு டெக்கரேட்டிவ் தேவையான பீஸு, கிச்சன் வேர்க்கு தேவையான ஐட்டம்ஸ், இது மாதிரி ஏகப்பட்டது வச்சுருக்காங்க. இந்த பீட்ஸு, அப்புறம் இந்த கிச்சன் ஐட்டம் பாருங்கள், கிச்சனுக்கு தேவையான ஐட்டமும் இருக்குது. இந்த சாப் போர்டு, அப்புறமா கிளாஸ்வேர் ஐட்டம், இந்த காஸ்ட் அயன் செக்ஷனு, அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. இந்த பேக்கிங்க்கு தேவையான ஐட்டம், இந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க. ஆர்கனைசர்லேருந்து பேக்கிங்லேருந்து கிச்சனுக்கு தேவையான ஐட்டமும் ஒரு செக்ஷன் தனியாக விட்டுருக்காங்க. கிளாஸ்வேர் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. ஸோ ஆல்ரெடி நமக்கு வந்து டைம் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து இப்போ கிளம்ப போகிறோம். நான் அப்படியே ஓரளாக காட்டிட்டு வரேன், நீங்கள் பாருங்கள். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டெக்கரேட்டிவ் பீஸ், இந்த ஹோம்க்கு இந்த செடி வந்து இதெல்லாம் பிளாஸ்டிக்ஸ் தான். இது வந்து ஒரிஜினல் கிடையாது, பிளாஸ்டிக்ஸ்லாம் தான் வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இன்னொரு டைம் நம்ம ஃப்ரீயாக வரும்போது இதில் வந்து ஒரு ஐட்டம் வந்து நம்ம கண்டிப்பாக வாங்கணும். நிறைய இந்த பேகு, பேஸ்கெட்ஸ் அந்த மாதிரிலாம் கூட வச்சுருக்காங்க, லெதர் பேகு. ஸோ எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ ஃப்ரீயாக இன்னொரு நாள் வந்துட்டு நல்லா சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து மிஷின் சம்மந்தமாக போடுற வீடியோ வந்து நான் இன்னொரு நாள் நான் போடுறேன், சரிங்களா? ஸோ நம்ம கிளம்பியாச்சு. இப்போ கிளம்பும் போதே பார்த்திங்கன்னா நைட் ஆகிடுச்சு. இன்னொரு லேட்டாக கிளம்பணுன்னா நல்லா டிராஃபிக்கில் மாட்டிப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல வீடியோவோடு நான் வந்து உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை.